ஹலோ கணக்கி சேனல் பீப்புள் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை மோசமாக இருந்து நேற்று தான் வந்து டிஸ்டார்ஜ் ஆனார் அப்படின்னு சொல்லி நமக்கு அலாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி வந்து இருக்கிற விஷயமா இருக்குது அவர் வீட்டில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ வந்து ரொம்பவே முக்கியமாகவும் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த ஒரு சில அவரோட வீடு முழுக்க வந்து நிறைய வந்து மாத்திரைகளாக வந்து இருக்கதாகவும் இனிமேல் அவர் வந்து படம் நடிக்கவே கொஞ்சம் வந்து தயக்கப்படுறதாகவும் ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு வாங்க முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாருக்கு வந்து பகுதியில் அடியில் வந்து சம்திங் வந்து ஒரு கருவி வைக்கப்பட்டிருக்கு அதனால வந்து அவரோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிட்டு இருக்குது இப்போ கொஞ்சம் தெளிவாகிட்டாரு வீட்டுக்கும் எழுந்துட்டார் அப்படின்றாமே சொல்லியிருந்தாங்க சரி ஓகேப்பா இப்போ மாத்திரை என்ன ஆச்சு அப்படின்னு வீடு ஃபுல்லாகவே வந்து மாத்திரைகள் இருக்கு ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அவர் வந்து வயது முப்பு கொஞ்சம் வயசான அவர் அப்படின்னு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போனால அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஆல்ரெடி பிபி சுகர்ஸ்ன்ற மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கான் அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து இப்போ வந்து ஆப்ரேஷன் போது முன்னாடி பண்ண ஆப்ரேஷனுக்களான மாத்திரைகளையுமே வந்து சிகிச்சைக்காக எடுத்துக்கிட்டு இருக்காரு எதுவுமே அந்த மறுடன் அந்த பெருசாக ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ ஒரு மாத்திரைகளை எடுப்பட ஆரம்பித்தோன்னே இது வந்து வயிற்று ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றதால ஆல்ரெடி வயிற்று பிரச்சனை மாத்திரைகள்லாம் எடுத்துட்டு இருக்காராம் இப்போ அந்த தயில் போட்டதுனால அந்த ஹூன் மூடெல்லாம் சீக்கிரமாக வந்து தயிலெலாம் பிரியாமல் மறுபடியும் வந்து தயிலெலாம் சீக்கிரமாக வந்து மறையணும் அப்படின்றதுக்காக அதுக்கான ஆப்ரேஷன்ஸ்க்கான அதுக்கான மாத்திரைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து அவரோட வீடு ஃபுல்லாகவே வந்து நிறைய மாத்திரை டப்பாக்களாக வந்து கிடக்குது வீடு ஃபுல்லாக வந்து மாத்திரையை மட்டுமே வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அவருடைய ஆல்ரெடி வந்து உடல்நிலை அப்படின்றது ரொம்பவே மோசமாக இருக்குது ஆள் வந்து பல மடங்கு வந்து இழச்சிட்டாரு அப்படின்னாமையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட்டாக வந்து ஒரு டாக்டர் ஆர் நர்ஸை வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆனால் எதுக்காக அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து இருக்கிறதே வந்து மூணு வேலை தான் ஆனால் அவர் ஆறு வேலைக்கு மேலே வந்து மாத்திரை அப்படின்றது போடணும் அப்படின்றதுனால நிறைய மாத்திரைகள் இருக்கிறதாகவும் அதனால் வந்து அதுக்கு வந்து என்னென்ன மாத்திரை எப்பப்போ அப்படின்னு என்றது தெரியல அப்படின்றதுனாலும் நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றதுனால எதாவது ஒரு கோளாறுகள் வரலாம் அப்படின்றதுனாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம் அவங்க தான் வந்து இவங்களுக்கு டேப்லெட் அப்படின்றத கொடுத்துட்டுருக்காங்க எல்லா உணவு பழக்கங்களையும் அவங்க தான் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த விஷயம் சோசியமாக சமம் வேலை போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் வந்து நிற்கவராயணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்திச்சுக்கோங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையன் திரைப்படம் எஸ் கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் பத்தாம் தேதி இன்னும் அஞ்சே நாட்களில் வந்து திரைக்கு வரப்போகுது அதை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சு கொண்டாட போகிறீங்க அப்படின்றது தெரிய வரும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் நல்லா அவரோட சம்பளம் எவ்வளோ அப்படின்றது சோசியல் மீடியா அரசு பரிசலாக இருக்கு அவரோட சம்பளம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கோடி ஆமாங்க கிட்டத்தட்ட வந்து ஆறு கோடி அப்படின்றத சம்பளமாக வந்து வாங்கியிருக்கிறாராம் இது வந்து அவரோட இந்தி சினிமாவில் வேலை செய்கிற சம்பளத்தை விட ரெண்டு மடங்கு அதிகம் அப்படின்றவரையும் சொல்லியிருக்காங்க அப்போ அவர் இந்தி சினிமாலே மூணு மூணு கோடி தான் வாங்குறாரு இங்கே வந்து ஒரு ஆறு கோடி வாங்கியிருக்கிறாரு அப்படின்றது அதிர்ச்சிகரமான விஷயமா தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அமிதாப் பச்சன் நடிக்கிற முதல் முதல் தமிழ் படம் இதுவாக தான் இருக்க போகுது அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு அவர் ரஜினி கூட மறுபடியும் திரும்ப நடிக்கிறாரு அப்படின்றதுமே வந்து சர்ப்ரைஸ் தான் இந்த படத்தில் மேலும் மேலும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது அதை வெயிட் பண்ணி நம்ம திரையில் பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிற கேஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க